மலேசியா அப்படின்னாலே அந்த ஃப்ராக் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஓகேவா ப்ரோ? எனக்கு எனக்கு என்ன ஓகேவான்னு கேட்குறீங்க, இதனால எனக்கு ஓகே தான். வெளியிலையும் காட்டிலையும் பார்த்துட்டு இருந்த இந்த ஃப்ராகு இப்போ என் முன்னாடி இருக்கு. அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போகும் போல இந்த ஃப்ராகு. மட்டனுக்கு தான் நான் ஃபேமஸு, தவளைக்கு கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருப்பா இங்கேயும் நம்ம இந்தியா மாதிரி தான் அயன்மேன் போட்டால் நின்றுறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கெத் பின்தான் ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு, ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட்னே சொல்லலாம். இங்கேயும் நிறைய கடைங்க வந்து இருக்கு. இது எப்பயுமே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு கரெக்டா? நம்ம அந்த மிச்சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபுட் மாதிரி இல்லாமல், ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இல்லாமல் எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபுட் மார்க்கெட்டு. ஸோ இங்கே தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட்டு. டூரிஸ்ட்டாக டூரிஸ்டுக்கான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கு. இந்த டூரியான் வெறியாவது அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு ஏப்பம் வந்தாலே அந்த ஸ்மெல் தான் வருது, அந்த டூரியான் ஸ்மெல்லு தாங்க முடியல. ஸோ இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மலேசியா அப்படின்னாலே அந்த ஃப்ராக் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஃப்ராக் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொன்னேன். ப்ரோ தான் இங்கே கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுவும் நல்லாயிருக்கு ப்ரோ, ஃபுட் ஸ்ட்ரீட்டு. நிறைய ஃபுட் இருக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, நல்லாயிருக்கு. இப்ப நமக்கு ஃப்ராக் எங்க கிடைக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க ப்ரோ. ஸ்ட்ரைட்டா ஃப்ராக் போவோம். இங்கே சார் லெஃப்ட்ஹண்ட் சைட்லலாம் அந்த தள்ளுவண்டி கடை மாதிரி கியாஸ் மாதிரி வச்சுட்டு, பிசா கியாஸ்க் மாதிரி வச்சுட்டு, ரைட் சைட்லலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல செட்டப்பு. வைபாக இருக்குது கைஸ், அப்படியே ராவன் ரியலாக பாருங்கள். எல்லாம் அப்படியே ஈவினிங்ல சில்லா சரக்கு போட்டு எல்லாம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. வேற அவர் கிம்ஜாங் மாதிரி இருக்குது. ஏய் அவர் பாருங்க கிம்ஜாங் மாதிரி இருந்தார் ப்ரோ. எங்கே இங்கே இருந்து பார்த்தா இப்படி உள்ளே போனாதானே கிடைக்கும். ஓ வெளியே வச்சுருப்பான்றீங்களா? இந்த மாதிரி டேபிள் இருக்காதுன்றீங்களா? மேலேயே பார்த்துட்டு வரேன். மேலே நின்று ஒரு கடையை பார்த்தா முதல் முதல் வந்துருந்தான். இங்கே வந்து அதில் வச்சுருப்பான். இன்னும் வந்து அது இங்கேயும் பயங்கரமாக இருக்கு, இது தெரியாமல் போச்சு. ஆக்சுவலாக இங்கே தான் அந்த ஃபுட் மார்க்கெட்டு இருக்குது. எல்லா விதமான குசைனும் இருக்குது. சைனீஸும் வச்சுருக்காங்க, தாயும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்தியனும் இருக்கும், எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் வந்து இங்கே கார்டெலாம் வச்சு வரவங்கள அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது முக்கியமான டூரிஸ்ட்டு வர ஒரு மார்க்கெட்டுன்றதுனால. ஸோ டூரியன் ஃப்ரூட்டு நீங்கள் இது முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தவளையை தேடி போயிட்டுருக்கோம், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஒரு ஏடா குடமாக இருக்குது. ஃபோட்டோலாம் சாய் ஊழல் நல்லது. எங்கே இருக்குது? காடை மாதிரி இருக்குது கைஸ், தவளை வந்துட்டோம். அது என்ன கொடுப்பானுங்க? பொரிச்சு கொடுப்பாங்க ப்ரோ. இல்லை வேறு வெரைட்டி இருக்கும் என்னச்சும் இருக்கா நம்ம கேட்கலாம். ஆ ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்குது, ஸ்குவிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவளை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வகையான லாப்ஸ்டர்லாம் இருக்குது. அப்படியே ஆக்டோபஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த சிப்பி மாதிரி இருக்குல்ல, அது பயங்கரமான கிராப்லாம் வச்சுருக்காங்க. கிராப் இருக்குது, ஸ்னெயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது சைனீஸ். இது
No, bro. அது வந்து அப்படியே வறுத்து குடுக்குறதா? அப்படி இல்லனா வேற இல்லனா வேணா chili மாதிரி வேணும்னா அதுவும் பண்ணி குடுங்க. வறுத்துனா கோரங் தானே? ஆ கோரங் பண்ணி குடுங்க. அப்ப வந்து நம்ம கோரங் மாதிரி கோரங்கே போய்லாம். கோரங்கே போய்லாம். அத சேஃபர் சைடு. ஓகே. சீவும் ஒரு மொத்தமா பயங்கரமான இடத்தல பிடிச்சு வச்சிருக்காங்க. ப்ரோ தர்ஸ் எடுத்துறோம். அப்பதான் நல்லா இந்த மாதிரி ஓகேவா ப்ரோ? எனக்கு என்ன ஓகேவான்னு கேக்குறீங்க? இதனால எனக்கு ஓகே தான். இல்ல இந்த மாதிரி வேணுமா இல்ல இந்த மாதிரி வேணுமா? ப்ரோ இது முன்னாடி நம்ம நான் ஃப்ராக் சாப்பிட்ட மாதிரி என்கிட்ட பிடிச்சி சாப்பிட போறல பாக்க கொஞ்சம் பெருசாவே வாங்க. எது பெருசுன்னு உங்களுக்கு தான் தெரியும். பெருசாவே எடுங்க. கைஸ் ஃப்ராக் மீட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். பாம்பு ட்ரை பண்ணும்போது கூட எனக்கு பயம் இல்லை. பட் ஃப்ராக் ட்ரை பண்ண போகும்போது கொஞ்சம் அள்ளுடுது. ஆனால் ப்ரோவே வந்து நார்மலாக சாப்பிடுவாரான். அதனால் பார்ப்போம். என் மூஞ்சியில் பயம் தெரியறதுக்கு எனக்கே தெரியுது. பட் பரவாயில்ல, இதை வந்து இப்போ குரங் மாதிரி பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ரெடி ஆயிடுவா. பாய். இங்கே வந்து அதை பொறிச்சுட்டு அப்படியே அது மாதிரி பயங்கரமாக மசாலா போட்டுறாங்க. காடு மாடி தான் ப்ரோ ஆகிடுது. ஆனால் பார்க்குறப்ப ரொம்ப ராவாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்க்குறதுக்கு காடை மாதிரி இருக்குது. தவளைக்கான் நினைக்காமல் சாப்பிட்றணும். என்ன ப்ரோ நீங்கள் நார்மலாகவே சாப்பிடுவீங்களா? நார்மலாக இல்லை ப்ரோ, லைக் பச்சை சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். சிவே சிவளோ நாள் வாய்க்காட்டிலையும் கிணத்தடியிலையும் காட்டிலையும் பார்த்துட்டு இருந்த இந்த ஃப்ராக் இப்போ என் முன்னாடி இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இப்படி பார்த்தா இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மசில்டாக இருக்குது. ஆனால் அந்த பேர் அது ரிப்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிட்ட பாருங்களேன். அப்படியே ஜிம்முக்கெலாம் போகும் போல் இந்த ஃப்ராகு அந்த அளவுக்கு ரிப்டாக இருக்குது. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ராக் ட்ரை பண்ண போகிறேன். என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பிச்சு சாப்பிடா கடிக்கணுமா? மட்டனுக்கு தான் நான் ஃபேமஸ்ஸு, தவளைக்கு கிடையாது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சிக்கன் மாதிரி தான் இருக்கு. ரொம்பலாம் சீன் இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் உள்ள வழுக்கு வழுக்குன்னு இருக்கு. மேலேயும் நல்ல மசாலா தூக்கி விட்டுறாங்க. ஸோ அதனால் எதுவும் தெரில. லைட்டாக ஆனால் அதோட வாடை ஒன்று வருது. ஐ மீன் ஓன மீன்ஸ் அதோடய டேஸ்ட் ஒன்று தனியாக இருக்குது. சிக்கன் மாதிரினா மேலே போட்டு இந்த பேட்டரை வச்சு சொல்கிறேன். தவளை வாசனை அடிக்குது கைஸ். ஏண்டா உனக்கு எப்படி தான் தவளை வாசனை தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன் கிட்ட கால்லாம் விரைச்சிட்ருக்கே ப்ரோ. ஐயோ அப்படியே பூ போல வருதா? ஆ நல்லா வெந்திருக்கு. இளங்கறியா இல தவளைன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கு. ஆனால் சாப்பிட முடியாத மாதிரிலாம் இல்லை. சிக்கனே சரியாமல் சில பாட்டில் அந்த லெக் பீஸ்லாம் உள்ள, இதுவும் லெக் பீஸ் தான், இது வேறு வகையான ஒரு லெக் பீஸு. அந்த லெக் பீஸில் சம்டைம்ஸ் நல்லா இதாகலாம், உள்ளே கொஞ்சம் அப்படியே தண்ணியாக ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இதுக்கும் ஆனால் போன் நடுவில் இருக்குது ப்ரோ. நீங்கள் பாருங்கள். எஸ் இதை பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எனக்கு பாம்பு ஞாபகம் தான் வருது. பாம்பு குரங்கம் இப்படி தான் ப்ரோ இருக்கும். இந்த இடம் வரும் அந்த வீடியோ எல்லோரையும் பாருங்கள். பாம்புக்கும் இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இதுவும் ஒரு ரிப்டை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது பார்க்க. வரிலாம் அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட்யா நான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த எந்த படுது ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு கேவலமான மனம் கெட்ட ஒரு ஆசை. பட் அது வந்து ட்ரை பண்ணிட்டேன். மழை வேற வந்துருச்சு, இங்கே என்ன ஆக போகுதுன்ற தெரில. மலேசியாவில் லாஸ்ட் 2 டேஸாக நான் பிளான் பண்ண மாதிரி போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த ரெயின் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி வந்துடுது. பட் ஸ்டில் பார்ப்போம். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சு ப்ரோ. இது கைஸ் இதுதான் ரிங்கெட்டு. ஸோ இங்கே 6 ரிங்கெட்டு, நம்ம ஊருக்கு 100 ரூபா. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 25 ரிங்கெட் ஆகுது. 25 ரிங்கெட்ஸ் ஒரு ஃப்ராகு ஒன்றுமே இல்லை அதில்.
நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரைலாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான். அந்தளவுக்கு ஒன்று எக்ஸே மேபி என்ன மாதிரி அதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். லைக் இங்கே வேறு ஏதாவது ஃபுட் சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் இந்த மலை வந்து ரெண்டு நாளாக என்னோடய ஷூட் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. பட் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நம்ம அப்படியே போகலாம், வேறு என்ன பண்ண முடியும் இங்கேன்றதை பார்க்கலாம். வாங்க, இல்லைன்னா கூட பண்ணலாம், கொடை கூட இல்லை நம்மகிட்ட, எல்லாம் கொடையோட செட்டப்பாக வரானுங்க. இதையும் நேற்று எடுத்தோம்ல, இதெல்லாம் வெஜிடபிள்ஸு, அதான் நேற்று எடுத்தோம்ல. பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை பெஞ்சோன்னா டக்குன்னு அம்பர்லா சேல்ஸ் பண்ணுறான். ஐயோ, பயங்கரமான வேலை பாம்பொழிய. ப்ளேஸ் மழை ரொம்ப வந்துடுது, நான் வந்து கேமராவை ஆஃப் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இதோட வீடியோ முடியுதுடா.